பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவிழந்த வணக்கம். மூணாவது முறையா நீங்க தேர்வு பண்ணீங்க ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினரா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தொகுதியில எம்எல்ஏவா இருந்தாரு. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டு முறை இந்த தடவை எம்எல்ஏவா இருந்தாங்க. செல்ல செழிப்பான தொகுதியா மாத்துனாங்க ரெண்டு பேருமே. எல்லா திட்டமும் கொடுத்தாங்க, வேணும்ன்றதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த 2016 பிறகு, அம்மா மறைவிற்கு பிறகு, நான் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வுபட்டவுடன் எந்த பணியுமே நடக்கலைன்றது உலகத்துக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமியை மாற்றி விட்டு புதிய முதலமைச்சரை தேர்வு பண்ணுங்கள் என்று கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். நியாயமான கோரிக்கை தானம்மா, சொல்லுங்க, நியாயமா இல்லையா? கொடுத்தோம். கொடுத்ததுக்கு எம்எல்ஏ உதவி காலின்றாங்க எங்களை. பரவாயில்ல, காலியாகவே வச்சுக்கங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் உட்பட 12 எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க. மாத்தி ஓட்டு போட்டா அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கம்பல்சரியா காலி ஆகணும். ஆனா அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்களா மத்தியா இருப்பாங்களா, எந்த தப்பு செய்யாத நாங்க எம்எல்ஏவா இருக்க முடியாது தீர்ப்பு சொன்னதுனால இந்த நீதிமன்றத்தை கண்டித்து உங்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இல்ல, ராஜினாமா பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். பண்ணி இடைத்தேர்தல் சந்திப்பா வேணாமா? இடைத்தேர்தல் சந்திப்பா வேணாமா? சந்திப்பா. ஏன் இடைத்தேர்தல் சந்திப்போம்? ஒரு வருஷமா எம்எல்ஏ இல்ல, தண்ணி இல்ல, மின்சாரம் இல்ல, எதையும் சொல்றதுக்கு என்னால முடியல, உங்களுக்கு செய்ய முடியல. இந்த தீர்ப்பு முதல் ஒரு ஜட்ஜ போட்டாங்க, விசாரிக்கின்றாங்க. நான் விசாரிக்க முடியாது, ரெண்டு நீதிபதி விசாரிக்கட்டும் அவங்க சொன்னாங்க. சரி, ரெண்டு நீதிபதி விசாரிச்சாங்க. விசாரிச்சா ஒரு நீதிபதி எங்களுக்கு சாதகமா சொல்றாரு, இன்னொரு நீதிபதி சபாநாயகருக்கு சாதகமா சொல்றாரு. இது எப்படி தீர்ப்பு செல்லாது? இப்ப என்ன பண்றாங்க, மூணாவது நீதிமன்றம் விசாரிக்கட்டும்ன்றாங்க. விசாரிக்கிட்டு பரவாயில்ல, விசாரிச்சா எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா? வராது. அரசாங்கம் சொல்படியே அந்த நீதிமன்றம் கேட்க போகுது. இன்னும் 2 வருஷம் எம்எல்ஏ இல்லாம இருக்கணுமா? ஆண்டிவெடி தொகுதி வேணாம்ல, அதனால நான் போய் வழக்கப்பட்டு வாபஸ் பண்ணிக்கிறேன். தேர்தல் இடைத்தேர்தல் வரும்போது பாத்துக்கிறோம். அந்த கருத்தை தாய்மார்க்கு பொதுமக்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன் மெட்ராஸ்ல இருந்து. ரைட்மா. அதனால மக்கள் உறுதியா இந்த 1 வருஷம் எம்எல்ஏ இல்லாம இருக்கிறத கண்டிச்சோம். நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கியதை கண்டித்தும், நீதிமன்றத்தை கண்டித்தும், மாநில அரசை கண்டித்தும், மத்திய அரசை கண்டித்தும். மத்திய அரசு மாநில அரசு நீதிமன்றத்தை விலக்கி வாங்கிவிட்டது. இனிமேல் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைப்பது சுலபம் அல்ல, கிடைக்காது. நீதி விசாரணை என்பது இனிமேல் கிடைக்காது. அதை கண்டித்துத்தான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை வழங்கிய உயர் நீதிமன்றத்தை கண்டித்து தான் நான் எனது வழக்கை நான் வாபஸ் செய்ய போகிறேன். செஞ்சிட்டு இடைத்தேர்தல உடனே ஆண்டி வீட்டில் வைங்கன்ற வைச்சாத்தான் முடிவு. அதையும் 1 வருஷத்துக்கு 3 லட்சம் பேரை திரட்டி ரோட்ல மறியல் பண்ணுவேன். நான் உடனே தேர்தல் வைக்கணும், இல்லாட்டி நான் மறியல் பண்ணி 3 லட்சம் பேர் ஜெயிலுக்கு போகணாங்க. எனக்கு தேவை இங்க ஒரு எம்எல்ஏ வேணும் பாவம். அதுக்கு முன்னாடி நம்ம தொகுதி மக்களாகிய நம்ம என்னை தேர்ந்தெடுத்த தாய்மார்களையும் பெரியோர்களையும் சந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலும் நான் ஆண்டி வெடிக்கு வந்துட்டு உங்க கருத்தையும் கேட்டு உங்ககிட்ட சொல்லாம போனா அது தப்பா போயிரு. எனக்கு நீங்க தான் இதை எஜமானர் ஆக்கினீங்க. 3 தடவை எம்எல்ஏ ஆக்கிறது நீங்க.